நம்முடைய தேவாதி தேவனுடைய நாமத்திற்கே சகல துதியும் கனமும் உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே நாம் பழைய ஏற்பாட்டு புத்தகத்தின் கண்ணோட்டத்தை காணும்படியாக உட்கார்ந்திருக்கிறோம். வகுப்பு எண் 92 வகுப்பு எண் 92 மீகா எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்தை குறித்ததான கண்ணோட்டத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இதுவரையும் நாம் புதிய ஏற்பாடு முழுவதையும் பார்த்து முடித்திருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகமம் துவங்கி இப்பொழுது மீகா புத்தகம் வரைக்கும் நாம் வந்திருக்கிறோம். நாளிலும் இதுவரைக்கும் காணாதவர்கள், புதியதாக இதை கேட்பவர்கள், நம்முடைய வேதம் அறிவோம் என்கிற யூடியூப் சேனலிலே இதற்கென்று தனி பிளேலிஸ்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. ஓல்டு டெஸ்டமெண்ட், புதிய பழைய ஏற்பாட்டு புதிய கண்ணோட்டம், புதிய ஏற்பாட்டு கண்ணோட்டம் என்று சொல்லி தனியாகவும், ஆன்லைன் வேத வகுப்பு என்று சொல்லி தனியாகவும் இருக்கிறது. அவைகளிலே நீங்கள் சென்று பார்த்தால் அதற்குரிய புத்தகங்களை நீங்கள் கேட்பதற்கு உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். இதை நீங்கள் பயன்படுத்துங்கள். உங்களுடைய சபைகளிலே அநேகர் பயன்படுத்தி வருகிறீர்கள். பிற்கால சந்ததிகளுக்கு இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும்படியாக முயற்சித்து செய்யக்கூடிய இந்த காரியங்களை தேவன் தாமே தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. மீகா எழுதினதான புத்தகத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். மீகா என்கிற பெயருக்கு யெகோவாவை போல் யார் உண்டு என்ற அர்த்தத்திலே இந்த பெயரின் அர்த்தம் உள்ளது. தமிழிலே யெகோவாவை போல் யார் உண்டு என்பது மீகா என்கிற அந்த பெயருக்கான அர்த்தம். இதை எழுதியவர் மீகா என்று நாம் தெளிவாக சொல்ல முடிகிறது. எழுதிய காலகட்டமோ நிச்சயமற்றதாகவே இருக்கிறது, சரியாக கணிக்க முடியவில்லை. ஆனாலும் மீகாவின் பெரும்பாலான தீர்க்க தரிசனங்கள் சுமார் 735 ஆண்டிலிருந்து 710 கிமு வரைக்கும் இடைப்பட்ட காலத்திலே சொல்லப்பட்டதாக இருக்கிறது. எழுதப்பட்டது எப்பொழுது என்று நாம் தெரியாது, ஆனால் சொல்லப்பட்டது தீர்க்க தரிசனம் உரைத்த காலங்கள் 735 710 ஆண்டுகள் இடையிலே உள்ள காலங்கள். இந்த புத்தகத்திற்கான திறவுகோல் வார்த்தை யூதாவின் தீர்ப்பு மற்றும் மறுசீரமைப்பு என்ற தலைப்பிலே நாம் பார்க்க முடியும். ஒவ்வொரு புத்தகத்திற்கும் நாம் ஒரு திறவுகோல் வார்த்தையை சொல்லிக் கொண்டு வருகிறோம், திறவுகோல் வசன பகுதியை சொல்லிக் கொண்டு வருகிறோம், திறவுகோல் அதிகாரத்தை சொல்லிக் கொண்டு வருகிறோம். இந்த மூன்று காரியங்களும் இந்த முழு புத்தகத்திற்கு மையமான மையம் என்று சொல்வதை காட்டிலும் ஒரு திறவுகோலான, அதாவது இந்த வார்த்தையை வைக்கும் பொழுது முழு புத்தகத்தின் அர்த்தத்தையும் நாம் யூகித்துக் கொள்ள முடிகிற அளவிற்கு பார்க்கிற ஒரு வார்த்தை தான் இந்த புத்தகத்திற்கான திறவுகோல் வார்த்தை யூதாவின் தீர்ப்பு மற்றும் மறு சீரமைப்பு. திறவுகோல் வசன பகுதிகள் இந்த புத்தகத்திலும் இரண்டு வசன பகுதிகளை நாம் பார்க்க முடியும். 6:8 மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்திலே கேட்கிறார் என்ற இந்த மீகா 6:8 முதல் திறவுகோல் வசன பகுதியாகவும், இரண்டாவது திறவுகோல் வசன பகுதியாக மீகா புத்தகம் 7:18 நான் வாசிக்கிறேன். தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார் என்கிற இந்த 2 இந்த மீகா புத்தகத்திற்கு 2 திறவுகோல் வசன பகுதிகளாக நாம் பார்க்க முடிகிறது. இந்த மீகா புத்தகத்திலே இதுவரைக்கும் நாம் காணாத அளவிலே, இந்த 66 புத்தகங்களிலே இதுவரைக்கும் நாம் பார்த்து கொண்டு வந்திருக்கிற புத்தகங்களில் மத்தேயு துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் மற்றும் ஆதியாகமம் துவங்கி இதுவரைக்கும் பார்த்ததில்லை, இந்த மீகா புத்தகங்களில் புத்தகத்தில் மாத்திரம் 2 திறவுகோல் அதிகாரங்களை நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது. 6 மற்றும் 7, 6 மற்றும் 7 இரண்டுமே முழு புத்தகத்திற்கும் திறவுகோல் அதிகாரங்களாக நாம் காண முடிகிறது. இந்த புத்தகத்தில் கவனிக்க வேண்டியவைகள் ஆப்சர்வேஷன்ஸை நான் இப்பொழுது பட்டியலிடுகிறேன். முதலாவது புள்ளி அல்ல பாயிண்ட் என்று சொல்லுகிறார், தேவனுடைய தீர்க்க தரிசியாக இருக்க வேண்டும் என்று தனது பழமையான வீட்டிலிருந்து அழைக்கப்பட்ட மீகா எருசலேமின் ராஜாக்களுக்கும் மக்களுக்கும் கடுமையான தீர்ப்பு செய்தியை வழங்குவதற்காக தனக்கு பழக்கமான சூழலை விட்டு செல்கிறார் என்று நாம் பார்க்க முடிகிறது.
செல்வந்தர்கள் மற்றும் செல்வாக்கு மிக்கவர்களால் ஏழைகளை துஷ்பிரயோகம் செய்வதால் பாதிக்கப்பட்ட தீர்க்கதரிசி தங்கள் சமூக அல்லது அரசியல் அதிகாரத்தை தனிப்பட்ட லாபத்திற்காக பயன்படுத்துபவர்கள் மீது தனது வாய்மொழி கண்டனங்களை அவர் திருப்புகிறார். மீகாவின் புத்தகத்திலே மூன்றில் ஒரு பங்கு அவருடைய நாட்டு மக்களின் பாவங்களை அம்பலப்படுத்துகிறது. மூன்றில் இரண்டாவது பகுதி, இரண்டாவது பங்கு தேவன் அனுப்பவிருக்கும் தண்டனையை வெளிப்படுத்துகிறது. இறுதி பங்கு மூன்றில மூன்றாவது பங்கு அந்த ஒழுக்கம் முடிந்தவுடன் மறுசீரமைப்பு நம்பிக்கையை கொண்டுள்ளது என்று நாம் பார்க்கிறோம். இதன் மூலம் மக்கள் மீது தேவனுடைய நீதியான கோரிக்கைகள் தெளிவாக உள்ளன. என்னவென்றால், ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனத்துல வாசித்தது போல, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று தெளிவாக தன்னுடைய நீதியை, தன்னுடைய எதிர்பார்ப்பை ஜனங்களுக்கு அவர் அறிவிக்கிறார். மீகாவின் சொந்த ஊரான மோர்ஷேகாத், அதை முதலாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் நாம் காண முடியும். மீகாவின் சொந்த ஊரான மோர்ஷேகாத் எருசலேமுக்கு தென் மேற்கே 25 மைல் தொலைவிலே யூதா மற்றும் பெலிஸ்தியாவின் எல்லையில் காத்துக்கு அருகில் இருந்தது என்று நாம் பார்க்க முடியும். ஆமோஸை போலவே மீகாவும் நாட்டுப்புறத்தைச் சேர்ந்தவர். மொரேசே ஒரு உற்பத்தி விவசாய நாடு என்று நாம் காண முடியும். மீகாவின் தீர்க்க தரிசன அழைப்பின் தெளிவான உணர்வு மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே காணப்படுகிறது. என்னவென்றால், நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று மீகா தெளிவாக தன்னுடைய செய்தியை அவர் அறிவிக்கிறார். யோதாம், அதாவது கிமு 739 730 ஆண்டதான யோதாம், யூதாவின் ராஜாக்களான ஆகாஸ் 731 711 இருந்தார். பின்பு எசேக்கியா கிமு 715 686 வரை. நான் மீண்டும் இதை சொல்கிறேன், யோதாம் 739 ஆண்டுகள் கிமுவிலே அரசாண்ட யூதாவின் ராஜா, மற்றும் 731 கிமு வரைக்கும் ஆண்டதான ஆகாஸ், மேலும் 715 வரை ஆண்டதான எசேக்கியா நாட்களிலே மீகா தீர்க்க தரிசனம் உரைத்ததாக புத்தகத்தின் முதல் வசனம் நமக்கு ஆதாரமாக சொல்லுகிறது. நான் வருஷங்கள் இல்லாமல் வார்த்தைகளை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். யோதாம் மற்றும் யூதாவின் ராஜாக்களான ஆகாஸ் மற்றும் எசேக்கியா ஆகியோரது நாட்களில் மீகா தீர்க்க தரிசனம் உரைத்ததாக இந்த புத்தகத்தின் முதல் வசனத்திலேயே நாம் காண முடிகிறது. மீகா முதன்மையாக யூதாவை குறித்து தீர்க்க தரிசனம் கூறினாலும் இஸ்ரவேலின் வடக்கு ராஜ்யம் சமாரியாவின் வீழ்ச்சியையும் அவர் முன்னறிவிக்கிறதை முதலாம் அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் பார்க்க முடியும். ஆகையால் அவருடைய ஊழியத்தின் பெரும் பகுதி 722 கிமுவில் இஸ்ரவேலின் அசீரிய சிறைப்பிடிப்பு நடந்தது காலத்திற்கு முன்பே நடந்தது என்று நாம் பார்க்க முடியும். உருவ வழிபாடு மற்றும் ஒழுக்கக்கேடு பற்றிய அவரது கடுமையான கண்டனங்களும் அவரது கருத்தை கூறுகின்றன. எசேக்கியாவின் பரந்த மத சீர்திருத்தங்களுக்கு அது ஒத்திருக்கிறது. நான் மீண்டும் சொல்கிறேன், உருவ வழிபாடு மற்றும் ஒழுக்கக்கேடு பற்றிய அவரது கடுமையான கண்டனங்களும் அவரது கருத்தை கூறுகின்றது. அதே கருத்துக்களை கூறினதான எசேக்கியாவின் பரந்த மத சீர்திருத்தங்களுக்கு ஒத்திருக்கிறது என்று நான் பார்க்க முடிகிறது. இவ்வாறு மீகாவின் தீர்க்க தரிசனங்கள் சுமார் 735 முதல் 710 வரை ஏறத்தாழ 25 ஆண்டுகள் இருந்தது என்று நாம் காண முடிகிறது. வட ராஜ்யத்தில் ஓசியா இருக்க, தென் ராஜ்யத்தில் எருசலேம் அரசவையில் ஏசாயா இருக்க, மீகா இவர்கள் இருவரின் சமகாலத்தவர்களே வாழ்ந்தவர். அதாவது ஓசியாவும் ஏசாயாவும் வாழ்ந்த காலத்திலே சமகாலத்திலே மீகா இருந்தவர்.
யூதாவில் உசியாவின் வளமான ஆட்சிக்கு பிறகு அவரது மகன் யோய்தாம் ஆட்சிக்கு வந்து அதே கொள்கைகளை பின்பற்றினார். உயரமான இடங்களில் வைக்கப்பட்ட விக்கிரகங்களை இந்த யோய்தாம் அகற்ற தவறிவிட்டார் என்று ஒரு குறிப்பு இருக்கிறது. பொல்லாத அரசன் ஆகாஸின் கீழ் யூதா அசீரியா மற்றும் சிரியாவின் படைகளால் அச்சுறுத்தப்பட்டது. மீண்டும் சொல்கிறேன், பொல்லாத அரசன் ஆகாஸின் கீழ் யூதா அசீரியா மற்றும் சிரியாவின் படைகளால் அச்சுறுத்தப்பட்டது. எசேக்கியா அசீரியர்களை எதிர்த்தார். தேவனுடைய உதவியால் அசீரியா முற்றுகையை வெற்றிகரமாக எதிர்கொண்டார். அவர் வழக்கத்திற்கு மாறாக நல்ல அரசராக இருந்தார். யூதா ஜனங்களை தேவனுடனான நடிக்கையில் நடக்கையில் சரியான பாதைக்கு வழி நடத்தியவர் இந்த எசேக்கியா ராஜா. மீகாவின் ஊழியத்தின் போது இஸ்ரவேல் ராஜ்யம், அதாவது கிமு 722 அது வீழ்ச்சி அடையும் வரை உள் நோக்கியும் வெளிப்புறமாகவும் சிதைந்து கொண்டே இருந்தது என்ற ஒரு தகவலை நாம் அறிய முடிகிறது. அதாவது உள்கட்டமைப்பும் வெளிக்கட்டமைப்பும் உள் நோக்கியும் வெளிப்புறமாகவும் இந்த இஸ்ரவேல் ராஜ்யமானது சிதைந்து கொண்டே இருந்தது என்று நாம் பார்க்க முடியும். அச்சுறுத்தல்கள் அடிவானத்தில் தோன்றின. அசீரிய பேரரசு அதன் அதிகாரத்தின் உச்சத்தை அடைந்து யூதாவுக்கு நிலையான அச்சுறுத்தலாயிருந்தது. அதன் வலிமையான 4 அரசர்களின் தலைமையில் இந்த காரியங்கள் செயல்படுத்தப்பட்டது. திகிலாத் பிலேசர் 3 என்ற இந்த ராஜா, சல்மனாசார் 5 என்கிற இந்த ராஜா, சர்கோன் 2 என்ற இந்த ராஜா, சனகரிப் என்கிற இந்த ராஜா, இந்த 4 ராஜாக்களின் தலைமையிலே அசீரிய பேரரசு தனது அதிகாரத்தின் உச்சத்தை அடைந்து யூதாவுக்கு நிலையான கண்டினியூலி தேவர் த்ரெட் ஃபார் ஜூடா என்று நாம் பார்க்கிறோம். யூதாவுக்கு தொடர்ந்தேச்சியாக அவர்கள் ஒரு அச்சுறுத்தலாயிருந்தார்கள். அந்த வலிமையான அரசர்களின் காலங்களோடு இப்பொழுது நான் மீண்டும் சொல்கிறேன். 745 கிமுவிலிருந்து 727 முடிய திகிலாத் பிலேசர் 3 என்ற ராஜாவும், 727 722 கிமு முடிய கிமு வரை சல்மனாசார் 5 என்ற ராஜாவும், 722 705 கிமு வரை சர்கோன் 2 என்ற ராஜாவும், கடைசியாக 705 to 681 ஆண்டுகள் வரை சனகிரிப் ராஜா மூலமாக அசீரிய பேரரசு யூதாவிற்கு அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டே இருந்தது. பாபிலோன் இன்னும் அசீரிய ஆதிக்கத்தின் கீழ் தான் இருந்தது. இது 626 கிமுவிற்கு பிறகு அசீரியாவுக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறது. அதாவது கிமு 722 இஸ்ரவேலின் வடக்கு ராஜ்யம் அசீரியர்களிடம் வீழ்ந்த சுமார் 96 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கிற சம்பவம். பின்னர் 16 ஆண்டுகளுக்கு பிறகு கிமு 612 அசீரியர்களின் தலைநகரான நினிவேயை பாபிலோன் கவிழ்க்கும். அதாவது சுமார் 150 ஆண்டுகளுக்கு பிறகு யோனாவின் பிரசங்கத்தால் நினிவே நகரத்தை தேவன் காப்பாற்றினார் என்பது ஒரு தகவல். உங்கள் முன்னதாக அதை வைக்கிறேன். இந்த மீகா புத்தகத்தை படிக்கும் பொழுது ஏதோ வரலாற்று புத்தகம் படிக்கிறது போலவே இருக்கும். நல்லா கவனமாக இதை படிச்சிங்கன்னா இதனுடைய சாராம்சம் நமக்கு புரியும். இதெல்லாம் வரலாற்று செய்திகள் தான் இதில் நிரம்பி இருக்கிறது. அதை காட்டிலும் அச்சுறுத்தலும் அந்த கிருபையும் இதில் அதிகமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். பின்வரும் ஸ்லைடுகளில் நாம் பார்க்கலாம். மொத்தம் 15 ஸ்லைடுகள் இருக்கிறது. நாம் இப்பொழுது 8வது ஸ்லைடை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். யூதாவிற்கான எதிர்கால பாபிலோனிய சிறையிருப்பு பற்றிய மீகாவின் கணிப்பு 4:10 வசனத்தில் சொல்லப்படுகிற அந்த கணிப்பு அவரது செய்தியின் போது மிகவும் சாத்தியமற்றதாகவே ஜனங்களுக்கு தோன்றியிருக்க வேண்டும். மீண்டும் அதை சொல்கிறேன், 4:10 வசனத்தில் நாம் காண்கிறதான யூதாவிற்கான எதிர்கால பாபிலோனிய சிறையிருப்பு பற்றியதான மீகாவின் கணிப்பு சொல்லப்பட்ட இந்த செய்தியின் காலத்திலே சாத்தியமற்றதாகவே ஜனங்களுக்கு தோன்றியிருக்க வேண்டும். இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, விசுவாசத்துல இல்ல, ஞானத்தினான ஒழுங்கா எடுக்கல, வார வாரம் கர்த்தருடைய பந்தியில ஈடுபடல, சத்தியத்துல ஒழுங்கா கீழ்படியல, ஆராதனையில தொழுகையில குதிக்காதீங்க, இஷ்டத்துக்கு பேசாதீங்க, இப்படிலாம் நம்ம சொல்லும் பொழுது அதெல்லாம்
பரிசுத்தம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியிலே அது தவறு என்று சத்தியத்தின்படி நாம் எடுத்து சொன்னாலும் அதை கேட்க மனமில்லாமல் தங்கள் போக்கிற்கு இஷ்டமாக அவர்கள் வாழுகிற இந்த காலகட்டங்களிலே எதிர்காலத்திலே தேவன் அவர்களை தண்டிப்பார், புறக்கணிப்பார். பரலோகம் அவர்களுக்கு சத்தியத்திலே கீழ்ப்படியாத எல்லா ஜனங்களுக்கும் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிற நானும் ஒருவேளை என்னுடைய மரணத்திற்கு பின்னதாக முன்பதாக நான் தவறு செய்திருந்தாலும் மனம் திரும்பாத பட்சத்தில் அது எனக்கும் அது தண்டனை தான் கொடுக்க போகிறது. ஆக ஒவ்வொரு நாளும் நாம் சத்தியத்தை பார்த்து 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 ஒப்பிட்டு 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 நம்மை சீர்திருத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் பிற்காலத்திலே அறிவிக்கப்பட்ட அந்த தண்டனை நமக்கு வராது. நாம் உத்தமமாய் இருக்கிறோம் என்றே நமக்கு இருதயம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது போல அவர்களுக்கும் இந்த மீகா செய்தி சொன்னது காலத்துல சாத்தியமற்றதாகவே தோன்றியிருக்க வேண்டும். மீகா யூதாவின் அநீதியையும் யெகோவாவின் நீதியையும் வெளிப்படுத்துகிறார். புத்தகத்தின் மூன்றில் ஒரு பங்கு கீழே குறிப்பிடப்பட்ட பாவங்களுக்காக இஸ்ரவேல் மற்றும் யூதாவை குற்றம் சாட்டுகிறது. ஏழு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அடக்குமுறை, நியாயாதிபதிகள், தீர்க்கதரிசிகள் மற்றும் ஆசாரியர்கள் மத்தியிலே லஞ்சம் தலைவர் தாடி கொண்டிருந்தது. சக்தியற்றவர்களை சுரண்டுதல் இருந்தது. பேராசை அங்கிருந்தது. ஏமாற்றுதல் அங்கிருந்தது. வன்முறை இருந்தது. பெருமை இருந்தது. இந்த ஏழு காரியமும் மீகாவின் நாட்களிலே தேசத்திலே பரம்பி இருந்தது. இன்றைக்கு சொல்ல வேண்டுமா, இதெல்லாம் நமக்கு நம்ம பழசா போனது மாதிரி இருக்கும். இதெல்லாம் தலை விரித்து கொண்டிருக்கிற காலத்துல தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடக்குமுறை, லஞ்சம், சுரண்டுதல், பேராசை, ஏமாற்றுதல், வன்முறை, பெருமை என்று இதெல்லாம் தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் இருந்ததை மீகா சுட்டி காண்பிக்கிற அந்த புத்தகம். ஆனால் இன்று தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் பெற்றவர்கள் மத்தியில எவ்வளவு நியாயம் இருக்கிறது. அடக்குமுறை, லஞ்சம், சுரண்டுவது, பேராசை, ஏமாற்றுவது, வன்முறை, பெருமை என்று அளவுக்கு அடங்காத காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே. தேவன் நம்மை கேட்காமல் விட்டு விடுவாரோ? அந்த ஏழு பாவங்களின் விளைவாக வரப்போகும் நியாய தீர்ப்பை அடுத்த பாகத்திலே மீகா கணிக்கிறதை நாம் பார்க்க முடியும். புத்தகத்தின் மீது உள்ள கடைசி மூன்றாம் பாகத்தில் ஒரு நம்பிக்கை மற்றும் ஆறுதல் செய்தி அங்கு இருக்கிறது. தேவ நீதி வெல்லும், தெய்வீக மீட்பர் வருவார் என்கிற செய்தி. மேசியா ஆட்சி செய்யும் போது உண்மையான நீதியும் அமைதியும் நிலவும் என்ற செய்தியும் அங்கு சொல்லப்படுகிறது. மேலும் ரோமர் 12:22 சொல்லப்பட்டது போல தேவனது தயவையும் கண்டிப்பையும் குறித்து தெய்வீக நியாய தீர்ப்பு மற்றும் மன்னிப்பும் பற்றிய மீகாவின் பகுதியிலே அது விளக்கப்பட்டுள்ளது. உண்மையான ஆன்மீகத்திற்கும் சமூக நெறிமுறைகளுக்கும் இடையிலான ஒருங்கிணைந்த உறவை மீகா வலியுறுத்துகிறார். மீகா 6:8 நாம் பார்க்கிறது போல தேவன் தம் மக்களில் எதை காண விரும்புகிறார் என்பதை சுருக்கமாக கூறுகிறது. நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதை மீண்டும் 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 நாம் இந்த வகுப்புல பார்த்து கொண்டே இருக்கிறோம். மீகாவின் இறுதி பகுதி நீதிமன்ற அறை காட்சியை போல அது விவரிக்கிறதாக பார்க்கிறோம். தேவன் தனது மக்களுக்கு எதிராக ஒரு சர்ச்சையை கொண்டுள்ளார். அதனை முன்னிட்டு அவர் தனது வழக்கை முன்வைக்கும் போது நடுவர் மன்றத்தை உருவாக்க மலைகளையும் குன்றுகளையும் அவர் அழைக்கிறதை நாம் பார்க்க முடியும். மக்கள் இதயபூர்வமான வழிபாட்டை வெற்று சடங்காக மாற்றியுள்ளனர். இவை அனைத்தும் கடவுள் கோருகிறது என்று நினைத்துக் கொண்டனர். இன்றைக்கு ஆடுறாங்க இல்லையா, அடே அப்பா கிளப்பு தோத்து போயிரும், சினிமா கிளப்பு தோத்து போயிரும், சினிமா கச்சேரி தோத்து போயிரும், சபை என்கிற பேர்ல உள்ள போனா மேடையில ஃபுல்லா இசைக்கருவிகள் நிரம்பி இருக்கிறது. ஒருத்தர் நடுவில் நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாரு, அவர் அப்படியே பெர்ஃபார்மன்ஸ் அவர் பாடிக்கிட்டு இருப்பாரு, பக்கத்துல எல்லாம் அடிப்பாங்க, மக்கள் எல்லாம் ஒரே இது பரலோகத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கு பிரதர் அப்படிங்கிறாங்க. பரலோகத்துக்கு என்னமோ படி அடிக்கடி போயிட்டு வந்தது மாதிரி. வேதாமத்திலே சொல்லப்படாத அத்தனை காரியமும் வேதாமத்திலே சொல்லப்படாதவைகள் தான். நாம் தேவனை ஆராதிப்பதென்றால், தேவனை தொழுது கொள்ளுவதென்றால் நம்முடைய வாய் புகழ வேண்டுமே ஒழிய, நம்முடைய வாய் புகழ வேண்டுமே ஒழிய நம்முடைய கையோ நம்முடைய கால்களோ நம்முடைய தாளந்துகளோ அல்ல.
இசைக்கருவிகள் அல்ல, இசைக்கருவிகள் அதை மீட்டி உட்கார்ந்திருப்பதல்ல. எந்த இடத்திலையும் தொழுகையிலே புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்தவர்கள் இசைக்கருவியோடு கூப்பாடு போட்டதாக இசைத்ததாக எங்கேயுமே நாம் காண முடியாது. ஆகவே நம்முடைய ஆசைக்கு தொழுகை என்கிறதை செயல்படுத்தாமல் வேதாமத்திலே சொல்லப்பட்டது போல நாம் செயல்படுத்தும் பொழுது அது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு வழி அமைக்கிறதா இருக்கிறது. இல்லை என்றால் நமக்கு இஷ்டப்பட்டது போல நாம் சுகமாய் சகலவற்றையும் செய்தால் நம்முடைய ஆசீர்வாதம் இருப்பது போல தோன்றும், ஆனால் அது முழுமையாக எடுக்கப்பட்டு போகும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் நம்முடைய சொந்த ஆசைகளை விட்டு வேதத்திற்கு திரும்புங்கள், வேதத்திற்கு நாம் திரும்ப வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் சொல்றார் இல்லையா, புத்தலான பைகளில போடுகிறவர்களாய் இல்லாமல் இருங்கள் என்று. நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் நம்முடைய அந்த சம்பாத்தியம் நமக்கு ஆசீர்வாதமாய் வர வேண்டும், தேவன் நம்மோடு இருக்க வேண்டும். அதற்கு நாம் தேவன் சொல்லுவதை அப்படியே கீழ்ப்படிய வேண்டியது அவசியமா இருக்கிறது. நாம செய்யறதெல்லாம் சந்தோஷமா இருக்கும், செய்யறதெல்லாம் சூப்பரா இருக்கும், செய்யறதெல்லாம் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், அப்பதான் நிறைய ஜனங்கள் உள்ள வர்றது மாதிரி இருக்கும். ஆனா அது பிரயோஜனம் இல்லை, ஏன்னா தேவனுடைய வாக்கு அப்படி கொடுக்கப்படவில்லை. அவர்கள் தங்களின் நேர்மையற்ற நடைமுறைகளை மறைப்பதற்காக தேவனின் நீதியின் தராதரங்களை அகற்றியே விட்டார்கள். அதை அகற்றியே போட்டார்களாம். ஏன்னா நம்மளோட நம்ம சொன்னா வந்து இப்போ சத்தியத்தை சொல்றவனை எப்படி சேர்த்து கொள்ளுகிறது இல்லையோ, அந்த வசனங்களே வாசிக்கிறது இல்லையோ, அதுக்கான வசனங்களை ஒதுக்கிட்டு வேற அர்த்தம் கொடுக்கிறதோ, அது போல தங்களது நேர்மையற்ற நடைமுறைகளை மறைப்பதற்காக கடவுளின் நீதியின் தராதரங்களையே அவர்கள் அகற்றி விட்டார்கள் என்று பார்க்க முடிகிறது. தேவன் மனிதனிடம் என்ன கோருகிறார் என்பதை உணரவே தவறிவிட்டனர். ஒரு தீர்ப்பு மட்டுமே பாக்கி உள்ளது, அதாவது என்ன, ரொம்ப சிம்பிள், நீ குற்றவாளி, அவ்வளவுதான். ஒரே தீர்ப்பு, தீர்ப்பு மாத்திரம் அங்க வாதாடுவதற்கு வாய்ப்பே இல்லாத அளவிற்கு முழுமையாக குற்றவாளி என்கிற ஒரு தீர்ப்பு மாத்திரமே கிடைப்பதற்கு பாக்கி இருக்கிறது என பார்க்க முடியும். ஆயினும் கூட புத்தகத்தின் நம்பிக்கையின் குறிப்பில் முடிவடைகிறது. நியாய தீர்ப்பை நிறைவேற்றும் அதே தேவன் இரக்கத்தை நீட்டித்து மகிழ்ச்சி அடைகிறார் என்பதை 7:18 நாம் பார்க்க முடிகிறோம். 7:7 தீர்க்கதரிசியை கூச்சல் இடுவதில் ஆச்சரியம் இல்லை. என்ன சொல்றாரு பாருங்க, நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருள்வார் என்று அவர் கூச்சல் இடுகிறார். மீகாவின் சுருக்கத்தை சம்மரியை நான் இப்பொழுது சொல்கிறேன். அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன். மீகா யூத சமுதாயத்தின் தாழ்த்தப்பட்ட மற்றும் சுரண்டப்பட்ட மக்களின் தீர்க்கதரிசியாக திகழ்கிறார். பெரும் சமூக அநீதியின் போது அவர் தீர்க்க தரிசனம் கூறுகிறார் மற்றும் சுயநலத்திற்காக ஏழை மற்றும் பலவீனமானவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை திணிப்பவர்களை தைரியமாக எதிர்க்கிறவராயிருக்கிறார். ஊழல் நிறைந்த ஆட்சியாளர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் மற்றும் தெய்வ பக்தியற்ற ஆசாரியர்கள் ஆகிய அனைவரும் மீகாவின் தீர்க்க தரிசன எச்சரிப்புக்கு இலக்கு ஆனார்கள். லஞ்சம் கொடுத்து வாங்கப்படும் நீதிபதிகளை மீகா அம்பலப்படுத்துகிறார். ஏமாற்றும் எடைகளை பயன்படுத்தும் வியாபாரிகளை மீகா அம்பலப்படுத்துகிறார். பாவத்தின் மாசுபாடு யூதாவிலும் இஸ்ரவேலிலும் சமூகத்தின் ஒவ்வொரு மட்டத்திலும் ஊடுருவி உள்ளதை நாம் பார்க்க முடியும். அதாவது காற்று மாசுபட்டு இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அது போல இயற்கையே வந்து பாவத்திலே அது மாசுபட்டு விட்டதாம். அந்த அளவிற்கு அந்த நாட்களிலே இந்த யூதா கரப்ட் ஆகியிருந்திருக்கிறது. புத்தகத்தின் 3 முக்கிய பிரிவுகளும் கண்டனத்துடன் தொடங்கும் போது அவை அனைத்தும் ஒரு தெளிவான ஆறுதலின் குறிப்பில் முடிவடைகின்றன. பாவம் தீர்ப்பின்
அது சமாரியா மற்றும் எருசலேம் அதாவது யூதா மீதாக கண்டனத்தின் பொது பிரகடனத்தை வெளியிடுவதன் மீதாக தனது புத்தகத்தை தொடங்குகிறார். சமாரியா மற்றும் எருசலேம் அதாவது இஸ்ரேல் மற்றும் யூதா மீதான கண்டனத்தின் பொது பிரகடனத்தை வெளியிடுவதன் மூலம் மீகா தனது புத்தகத்தை தொடங்குகிறார். இருவருமே அவர்கள் அதீத துரோகத்தால் தூக்கி எறியப்படுவார்கள். அசீரியர்களால் கிமு 722 இஸ்ரேல் வீழ்த்தப்பட்டது. பாபிலோனியர்களால் 505 கிமு யூதா தூக்கி எறியப்பட்டது. சொல்வது இருவருமே அதாவது சமாரியா மற்றும் எருசலேம் இருவருமே அதீத தங்களது துரோகத்தால் தூக்கி எறியப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டது. எப்படி நடந்தது என்றால் சீரியர்களால் 722 கிமு இஸ்ரேல் வீழ்த்தப்பட்டது. பாபிலோனியர்களால் 405 கிமுல யூதா தூக்கி எறியப்பட்டது. மீகா முதலாம் அதிகாரம் 10-16 வசனங்களில் பார்க்கும்போது யூதாவில் வரவிருக்கும் அழிவை பற்றிய தனது புலம்பலில் மீகா யூதாவின் பல நகரங்களின் பெயர்களில் தொடர்ச்சியான வார்த்தை பிரயோகங்களை அவர் பயன்படுத்தினார். இந்த தீர்ப்புக்கான சில குறிப்பிட்ட காரணங்களால் பின்பற்றப்படுகிறது. திட்டமிடப்பட்ட திட்டங்கள் பேராசை கொடுமை என்கிற காரியங்களை ஆயினும் கூட தேவன் தன் மக்களில் எஞ்சி இருப்பவர்களை சேர்ப்பார் என்று 2-13 வசனங்கள். பின்னர் ராஜாக்கள் 3-4 வசனங்கள், தீர்க்கதரிசிகள் 3-8 வசனங்கள். இந்த இருவரையுமே மீகா தீர்க்கதரிசி கண்டனம் செய்கிறதை நாம் பார்க்க முடியும். 3-4 வசனங்களில் ராஜாக்களையும் 3-8 வசனங்களுடைய தீர்க்கதரிசிகளையும் மீகா கண்டனம் செய்கிறார். தீர்ப்பு பற்றிய எச்சரிக்கையுடன் அவர் முடிக்கிறதை நாம் பார்க்க முடியும். 3-ம் அதிகாரம் இப்ப 4-5 அதிகாரங்கள் மறுசீரமைப்பின் கணிப்பு. மீகா பின்னர் நம்பிக்கையின் 2 அத்தியாய செய்திக்கு நகர்கிறார். 4-ம் அதிகாரம் 5 வசனங்களில் ராஜ்யத்தை மீண்டும் நிறுவுவதில் 6-ம் வசனத்திலிருந்து 5-ம் அதிகாரம் 1-ம் வசனம் வரை ராஜ்யத்தின் இடைப்பட்ட சிறை பிடிப்பு மற்றும் ராஜ்யம் வரவிருக்கும் ஆட்சியாளர்களுடன் முடிவெடுக்கிற இதை 5-ம் அதிகாரம் 2-ம் வசனம் சமாதானம் நம்மை தொடர்ந்து